பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து 6:00 ஆகுது. ஒரு ட்வில் லைட்டோட மூடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சீக்கிரமா வரலாம்னு நினைச்சேன். பட் அது வர முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லைட்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்வில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன்ரைஸ் ஆரம்பிச்சு 1 hour இருக்கு இல்லைங்களா, அது வந்து கோல்டன் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு லைட் வந்து நமக்கு ஏர்த்துக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது சன் வந்து நம்ம ஏர்த்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் லைட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்டில் விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கடைசி 3 கலர்ஸ்க்கு வேவ்லென்த் ரொம்பவே அதிகம், அதாவது ரெட், எல்லோ அண்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த 3 கலர்ஸ்க்கும் வேவ்லென்த் அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் வந்து ஏர்த்துக்கு ரிசீவ் ஆகும் சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும். ஆஃப்டர்நூன் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் லைட்டு. ஸோ சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னால நமக்கு ரிசீவ் ஆகிற லைட் வந்து ரெட்டிஷ், எல்லோ, ஆரஞ்ச். ஸோ இந்த லைட் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அதனால தான் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு லைட் கிடைக்குது. எந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களாக இருந்தாலுமே சரி, கோல்டன் ஆர் வந்து உங்களுக்கு நிஜமாகவே ஒரு கோல்டன் ஆர் தான். ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டுமே இல்லை, அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட்டிவாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த லைட்டே உங்களுக்கு அழகாக மூடை செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம்தான். ஸோ கோல்டன் ஹவரை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் மிஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம்லேண்ட் அங்கே தான் வந்திருக்கோம். சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, நேற்று ஃபுல்லாக சரியான மழை. ஸோ அதனால் பறவைங்களுக்கு ரொம்பவே தீனி கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங்ஃபிஷரில் எக்கச்சக்கமான ஸ்பீசிஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர், அதாவது வெண் தொண்டை மீன் கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட அழகை வர்ணிச்சிடலாமா. இதோட பாடி, ஃபெதர், வால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூயிஷாகவும், இதோட தலை, தோல், அடிவயர்லாம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்திலும், தொண்டையும் மார்பகுதியும் மட்டும் ஸோ ஒயிட்டிஷாக இருக்கும். அதோட சேர்த்து அதோட பில்ஸ் இருக்குது தெரியுங்களா, அது ரெட்டிஷ் ஆரஞ்சில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பேர்டு ஃப்ளைட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிங்ஃபிஷர் எப்பவுமே ஃப்ளைட்டாக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த பேர்டுக்கு ஃபியர் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு, அதனால் ஸோ நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கவும் முடியும். ஸோ ரொம்ப பெரிய லென்ஸ் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 75-300 mm லென்ஸ். இது கிட்ட போகாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மின்கம்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே அந்த தென்னை மரத்துக்கிட்டலாம் போயிடுச்சு அப்படின்னா ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கிங்ஃபிஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் பக்கத்தில் இன்னொரு தென்னை மரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போய் உட்காரும். ஸோ அதனாலேயே அதை எடுக்கிறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ரொம்ப லாங் ரேஞ்ச் லென்ஸ் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாங் ரேஞ்ச் லென்ஸ் இல்லாத பட்சத்தில் ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு பேர்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே நின்றுடுங்க அப்படின்னு சொல்ல முடியும். இனிஷியலாக வந்து நீங்கள் அந்த பேர்ட் கிட்ட போய் அப்ரோச் பண்ணாதீங்க, அது நிஜமாகவே பறந்துடும் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த பிக்சரை வந்து எப்படி கம்போஸ் பண்ணலாம், இருக்கிற லைட்டிங்கை நம்ம எப்படி எஃபெக்டிவாக காட்ட முடியும், ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான பிக்சருமே கிடைக்கும். பட் டைம் ஆக ஆக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த பறவைக்கும் ரொம்ப ஒரு சடன் ஆக்ஷன் இருக்காது அப்படின்னே சொல்ல முடியும். அதனால் பறவையுமே உங்களுக்கு அழகாக கோஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங்ஃபிஷரையும் அந்த அப்ரோச் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களோட ஹெபிடேட்ஸ், அதாவது இவங்களோட வாழ்விடம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மோஸ்ட்லி பேக் யார்ட்ஸ், கிராஸ்லேண்ட், ஃபார்ம்லேண்ட், அப்புறம் பாண்ட்ஸ், லேக்ஸ், வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இவங்களை பார்க்கவே முடியும். ஸோ அதில் வாட்டர் பாடிஸில் இருக்க ஸ்பீசிஸ்லாம் இவங்களுக்கு உணவாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எஸ்பெஷலி இந்த ஃபிஷ்ஷுமே இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. பட்
இந்த டைப் ஆஃப் கிங்ஃபிஷர், அதாவது ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் வந்து ஃபிஷ்ஷை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பட் செட்டிலான பாடிஸ், அதாவது ரொம்ப டைவ் வாட்டர் டைவிங் வந்து ரொம்ப டீப் டைவிங்கும் பண்ண மாட்டாங்க. மேலாக்கா இருக்குது தெரியுங்களா, அந்த ஃபிஷ்ஷஸை வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ரொம்ப டீப் டைவிங் பண்ணி ஒரு இறையை எடுக்கணும் அப்படின்னா அது இவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அண்டர் வாட்டர்லேயுமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் சில டைப்ஸ் ஆஃப் கிங்ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து டைவ் அடித்து ஸோ தன்னோட இறையை எடுத்துகிட்டு போகும். கிங்ஃபிஷரோட ஹீட்டிங் ஹேபிட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா இன்செக்ட்ஸுமே சாப்பிடுவாங்க. ஃப்ராக்ஸ், லிசர்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்வனம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சாப்பிடுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் இவங்க ஃபிஷ்ஷுமே எடுத்துப்பாங்க. பட் ஃபிஷ் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டீப் டைவ் பண்ணிலாம் இவங்க வந்து பாண்டுக்குள்ளே போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து எடுத்துட மாட்டாங்க. செட்டிலாக இருக்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஃபிஷ்ஷை தான் இவங்க வந்து டார்கெட்டும் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து வாட்டர் பாடிஸில் இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே இவங்களோட டார்கெட் தான். ஸோ அதுக்குமே இவங்க பஞ்சமே கிடையாது. வாட்டர் பாடிஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து இறை எடுக்கிற டெக்னிக் தான் ரொம்பவே அழகாக இருக்கும். வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அதாவது மின் கம்பங்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பான இடத்துல போய் உட்காந்துட்டு ஸோ அவங்களோட இறையை வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இறையை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து தன்னோட இறையை எடுத்து மறுபடியும் உட்காந்த இடத்துக்கே போயிட்டு ஸோ அடித்து பிடிச்சி அதோட இறையை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கிங்ஃபிஷர் பார்த்தீங்க அப்படின்னா மோனோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை இன்னொரு பறவை கூட மட்டும்தான் கடைசி வரைக்குமே இருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இவங்களோட ப்ரீடிங் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர், அதாவது மான்சூன் பொறுத்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து ப்ரீடிங் கால் யூஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஆஃப் த பில்டிங் அப்படி இல்லைன்னா டாப் ஆஃப் த ட்ரீ அப்படி இல்லைனா மின் கம்பங்கள்லாம் இருக்கீங்களா அங்கே போய் உட்காந்துட்டு தன்னோட பார்ட்னரை வந்து அழகாக கால் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீடிங் கால் யூஸ் பண்ணி தன்னோட பார்ட்னரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அது கேட்கவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். இயர்லி ஒன்ஸ் தான் பார்த்தீங்க அவங்கதான் இவங்க ப்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் 3 to 7 எக்ஸ் வந்து இவங்க வந்து ஒரே ஸ்டேஜில் இவங்க லே பண்ண முடியும். எக் ஹேச்சஸ் டைம் பீரியட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 டேஸ் ஆகும். தன்னோட சிக்ஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா 90 டேஸ் ஆகும் தன்னோட சிக்ஸ் வளர. அதுக்குமே பேரண்ட்ஸ் போத் ஃபீமேல் அண்ட் மேல் பேரண்ட் பார்த்தீங்கன்னா தன்னோட சிக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக பார்த்துப்பாங்க. 19 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு லேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தன்னோட பேரண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் பெருசாக பறக்க முடியாட்டியும் தவி தவியும் நடந்துமே போகும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம அதோட பேரண்ட்ஸ் வந்து அது நல்லா பறக்கிற வரைக்குமே ரொம்ப கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நெஸ்டிங் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க பெரிய மரத்துலலாம் கூடு கட்டி வாழ மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட் சாண்ட்லாம் இருக்குது தெரியுங்களா, அவங்க அங்கே அதில் வந்து இவங்க வந்து ஒரு பொந்து மாதிரி அமைச்சு ஸோ அந்த பொந்தில் தான் இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை கழிப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியும். இவங்க லெக்ஸ் ஏ பண்ணுறதா இருக்கட்டும், அதை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த பொந்துக்குள்ளே தான் இவங்களோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிங்ஃபிஷர் இருக்கிறதுனால ஸோ மனுஷனுக்கு என்ன பயனாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபுட் சைக்கிள் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகுது, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஃபார்ம்லேண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பூச்சிகள் இருக்கும். ஸோ அந்த பூச்சிகள்லாம் கிராப்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறையவே டேமேஜ் பண்ணும் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அந்த பூச்சிகள்லாம் இவங்க சாப்பிட்றதுனால, அதாவது கிங்ஃபிஷர் சாப்பிட்றதுனால ஸோ கிராப்ஸ் டேமேஜஸும் குறையுது அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேக்கு வந்திருக்கும், சன்செட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் இன்னும் சில பறவைகளோடு அதற்கான வாழ்வு முறையும் அறிவு சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.